மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சமீபத்தில் நடந்த மாநில குழு கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்தோம் சென்னையில். அதை பத்திரிகையாளருக்கு முன்னே இங்கே உங்களை சந்தித்து சொல்கிறது ஒரு வாய்ப்பு என்று நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி டெல்லியில் வந்து விவசாயிகள் போராட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசு அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஏதோ விவசாயிகள் புரியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ தவறான வழி நடத்தினால இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு என்பது போல பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மாறி மாறி பல அமைச்சர்களும் பேசுவது அந்த போராட்டங்கள் விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் சட்டத்தை திருத்துவதற்கு நாங்கள் தயார் சொல்கிற அரசாங்கம், விவசாயிகள் கோருகிற மாதிரி சட்டத்தை வாபஸ் வாங்கல என்ன தயக்கம் இருக்குது, என்ன தடை இருக்குன்னு தெரியல. எனவே அதை எதிர்த்து இன்றைக்கி இந்திய நாடு முழுவதும் விவசாயிகள் தொழிலாளிகள் பல பகுதி மக்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக திரண்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு உட்பட பலகட்ட போராட்டங்களை எல்லா கட்சிகளும் சேர்ந்து, இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசேஷமாக பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எனவே மத்திய அரசும் உடனடியாக தாமதம் இல்லாமல் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று வற்புறுத்தியும், அதே மாதிரி மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற பல்வேறு விதமான மோசமான நடவடிக்கைகள் நான் பத்திரிகை அந்த அறிக்கையில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நான் இப்போ சொல்ல நேரடியாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஆகவே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை இந்திய நாட்டினுடைய நிலைமை மிக மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு. பொதுத்துறைகள்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுது. மூத்த வயது முதிர்ந்த தலைவர்களை கூட அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க என்ற காரணத்தினால அர்பன் நக்சலைட்டு போன்ற முத்திரைகளை குத்தி அவங்களையெல்லாம் இந்த கடுமையான குளிர் காலத்தில் கூட சிறையில் போட்டு அடைக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தை யாருமே எதிர்க்கக்கூடாது என்கிற முறையில் செய்கிறாங்க. காஷ்மீர் மாநிலத்தை துண்டாடினது, மாநில உரிமைகளை வந்து பறிப்பது, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பங்கிட்டு கொடுக்காம கடன் வாங்கிக்கன்னு சொல்லி மாநில அரசாங்கத்தினுடைய கடன் சுமை ஏற்றுவது போன்ற பலவிதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு கொள்கையை நாசப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா மத்திய சர்க்கார் அமைச்சிருக்கிற ஒரு குழு, அதாவது ஐஐடியில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டியதில்லை என்று அந்த குழு சிபாரிசு பண்ணியிருக்கு. அது மத்திய அரசாங்கத்துடைய பரிசீலனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இடஒதுக்கீடையே படிப்படியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சி, நீட்டு தேர்வை கட்டாயமாக திணித்து ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி மருத்துவ கலவை தரைமட்டமாக்குறது, அதே மாதிரி நாடு முழுவதும் எஸ்சி எஸ்டி பெண்கள் தலித் குழந்தைகள் மீது கடுமையான தாக்குதல்கள் பாலியல் வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது போன்றும் செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மிகவும் உலகத்திலேயே சிறந்த மொழி என்று பாராட்டப்படுகிற தாய்மொழி தமிழ் மொழியை புறந்தள்ளி எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கணுங்கிறதுக்கு அனுதினமும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னையில் தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அரசாங்க பதில் எழுதுனா அவருக்கு வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து இந்தியில் பதில் சொல்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருது. மதவெறி ஆர்எஸ்எஸ் நடவடிக்கை தீவிரமாக போய்கிட்டே இருக்குது. சிறுபான்மை மக்கள் மீது முன் எப்போதுமே இல்லாத மிக மோசமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குடியுரிமை சட்டத்திட்டத்தை இன்றைக்கு கூட அமித்ஷா பேசியிருக்கிறாரு, இந்த விவசாயிகள் போராட்டம் முடிஞ்ச உடனே குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாங்கள் அமலாக்குவதற்கான முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நீங்களே சொன்னீங்களே 96 இப்போ 2020 கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகி போச்சு. 24 வருஷத்தில் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கேன். ஆகவே அன்னைக்கு ரஜினி வாய்ஸ் கொடுத்ததுனால தான் திமுக ஜெயிச்சதுங்கன்னு அது ஒரு பொதுவான ஒரு ஊடக செய்தி. அது ஒன்றும் அதுக்கான அப்படி ஒன்றும் யதார்த்தமான இது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது ரஜினிகாந்த் மட்டும் எத்தனையோ சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே சிவாஜி கணேசனை விட ஒரு சிறந்த நடிகர்கள் தமிழ்நாட்டில் வரப்போகிறதில்லை. அவரே தஞ்சாவூரில் தேர்தலில் நிற்கிற போது மக்கள் தோக்கடிச்சாங்களே. ஆகவே சினிமா என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. இவர் அரசியலுக்கு வந்துடுற சினிமாவில் அவர் சாதனை படைச்சிருக்கிறாரு அல்லது மக்கள் ரசிகர்கள் இருக்காங்கனால மக்கள்லாம் அதுக்கு பின்னாடி ஓட்டு போடுவாங்கிறது எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஆமாங்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கு. பொதுவாக ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று ரெண்டு முறை கொஞ்சம் மாறி நடந்திருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் நடத்தின அனுபவம் இருக்குது. அதுக்கான ஊழியர்கள், அதுக்கான காவல்துறை மற்ற எல்லா ஏற்பாடு மட்டும் இருக்கிற போது ஏக காலத்தில் தேர்தல் நடத்துறது தான் எல்லாருக்கும் நல்லது. உள்ளாட்சி தேர்தலில்
நாங்கள் ஏற்கனவே வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் போய் வழக்கெல்லாம் போட்டோங்க. ஆனால் அதிமுக தான் அவ்வளோ தூரம் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு இப்போ பேசுகிற எடப்பாடி பழனிசாமி ஏன் உள்ளாட்சி தேர்தலை கடைசி வரைக்கும் முழுசாக நடத்த மறுத்தார், பாதி பாதியாக ஏன் நடத்தணும் முடிவுக்கு வந்து பாதியை நடத்தாமலே ஏன் விட்டார் அப்படின்னா, அவங்களுக்கு தேர்தல்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம் அதான். வெளியில் வந்து பயத்தை காட்டிக்காம ஜனங்க மத்தியில் பேசுறதுங்கிறது வேறு. மார்க்சிஸ்ட் எங்கே கூடுது எதிர்கட்சிகளை பொறுத்தவரில், இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயமாக வந்து தேர்தல் நடத்தணுங்கிறது எங்களுடைய அடிப்படையான நிலையை அதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கேரளாவிலேயே மேற்கு வங்காளத்திலேயே 5 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் கூட தள்ளி தேர்தல் நடந்தது கிடையாது. இப்போ இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலத்தில் தான் கேரளாவில் தேர்தல் நடத்தணும், அபரிமிதமான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் அவங்க தான் நடத்த மாட்டேங்கிறாங்க. மாறி மாறி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாய்தா வாங்கினது யார்? அவங்க தானே வாய்தா வாங்கினாங்க. ஆகவே இதுக்கு வந்து அதிமுக நடத்தாமல் இருக்கிறதுக்கு முழு பொறுப்பு அதிமுக அரசு தான். இல்லை அது இன்னும் தேர்தல் அறிவிப்பு மட்டதெல்லாம் வர்ற போது நெருக்கத்தில் தானங்க வரும். அது ஒன்றும் இப்போ ஒன்று துவங்கலை. பொதுவாக இன்றைக்கி எல்லா கட்சிகளும் நாங்கள் திமுக அந்த கட்சியில் இப்போ நாங்கள் கூட ஒரு தேர்தலை மையப்படுத்தி மக்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துகிறோம். 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டாலின் வந்து பரப்புரை துவங்குறதை அறிவிச்சிருக்கிறாரு நாளையிலேருந்து. அதே மாதிரி பல கட்சிகளும் நடத்தியிருக்காங்க. எனவே தொகுதி பங்கீடு என்பது பின்னாடி உரிய நேரத்தில் மேற்கொள்வோம். அதே மாதிரி அதிமுக அரசாங்கத்தினுடைய அவலங்கள் தமிழ்நாட்டையே சீரழிச்சிக்கிட்டு இருக்கு. தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாஜக செய்யக்கூடிய எல்லா விதமான தில்லுமுல்லுகளுக்கும் அதிமுக துணை போகுது. மாநில உரிமைகளை பறிக்கிறதை பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. நீட்டு தேர்வை திணிப்பதை சம்பிரதாயத்துக்கு எதிர்க்கிறாங்க. தமிழ் மொழியை உரிமையை தமிழ் மொழியை புறந்தள்ளி இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறதை கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை இதன் மூலம் வந்து மாநில உரிமைகளை பறிப்பதை பற்றி கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த வேளாண் சட்டங்கள் அனைத்துமே மாநில எல்லைக்குள்ள அதிகார வரம்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை. அதில் மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மத்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றுவதை கண்டிக்க வேண்டிய ஒரு மாநில முதலமைச்சர் அது மாதிரி ஒரு சிறந்த சட்டமே இல்லைன்னு வக்காலத்து வாங்கி பாடுறதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஊழல் முறைகேடு என்பது அளவு கடந்து தலைவிரித்து ஆடுது. வரலாற்றிலேயே 2 IAS அதிகாரிகள் இந்த ஊழல் அரசாங்கத்துக்கு நாங்கள் துணை போக முடியாது என்று வெளியே சொல்ல முடியாமல் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிற ஒரு மோசமான நிலைமை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா மின்வாரியங்களையெல்லாம் தனியார் மயப்படுத்துகிற அந்த போராட்டத்தை மின்வாரிய ஊழியர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு நடத்தியிருக்கிறாங்க. கடைசியாக அமைச்சர் அந்த உத்தரவுகளெல்லாம் நாங்கள் ரத்து செய்கிறோம்னு சொல்லி உத்தரவு போட்டு கையில் போட்ட பிறகு தான் மின்வாரிய ஊழியர்கள் அந்த போராட்டத்தை விலக்கியிருக்கிறாங்க. இந்த தனியார் மையத்தை எதிர்த்து போராடிய அந்த மின் ஊழியர்களுக்கு அந்த கூட்டமைப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி அதிமுக அரசு மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற இவைகளை எதிர்த்து வருகிற 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஒரு வார காலத்துக்கு தமிழகம் முழுவதும் ஒரு 10,000 குழுக்கள் வீடு வீடாக மக்களை சந்தித்து இந்த மத்திய மாநில அரசனுடைய அவலங்களை எடுத்து ஒரு கருத்து பிரச்சாரத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இதில் மாநில தலைவர்கள் முதல் கிராமங்களில் கீழ்மட்டத்தில் கிளைகள் தோழர்கள் வரைக்கும் அதில் ஈடுபடுவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து நேற்று இந்த குடும்ப அட்டைக்கு 2,500 ரூபா கொடுப்பது என்கிற முறையில் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கொரோனா துவங்கிய காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு 5,000 ரூபா கொடுங்கன்னு கேட்டோம். அப்போ வந்து மக்கள் வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, வாழ்க்கையில் பட்டினியில் நொந்து போய் சேர்த்து நொந்து நூலாக போய்கிட்டு இருந்தாங்க. பல குடும்பங்கள் பட்டினி சாவில் போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டது. ஆனால் ஒரு 1,000 ரூபாய்க்கு மேலே முதலமைச்சர் கொடுக்கணுங்கிற அந்த கருணையற்ற ஒரு முதலமைச்சராக தான் நம்முடைய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்போ திடீர்னு பார்த்தா 2,500 கொடுக்குற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் நீங்கள் 2,500 ரூபா இல்லை 5,000 ரூபா கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான நெருக்கடியில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, பட்டினி கிடக்கிற போது கொடுக்க மறுத்த முதலமைச்சர் இன்னைக்கு இப்போ கொடுக்கறதுக்கு எப்படி முன் வந்தாருக்கிற ஒரு கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை,
அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குற நேரத்தில் அந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு பகுதியை அறிவிக்கிறார். ஆகவே தேர்தலை மனதில் கொண்டுதான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு, வழங்கப்படுது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, இப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து அரசாங்க பணத்தை வாரி கொடுத்து அப்புறம் அதிமுக பணத்தை கொடுத்து வாக்குகளை மாற்றி போட்டுடலாம், வாக்குகளை பெற்றுடலாம் நினச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பகல் கனவாகத்தான் அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அந்த மகத்தான மக்கள் இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோங்கிறத சொல்ல விரும்புகிறேன். மற்றது இந்த அறிக்கையில் என்ன விவரமாக எழுதியிருக்கோம்.